மெட்ராஸ் சென்ட்ரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பஸ் ஸ்டாண்டு பரிதாபங்கள் பார்ட் 2. இந்த எபிசோட்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, பொதுவாகவே மீடியாவை பத்தி ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, சென்னையில் நடக்கிற பிரச்சனையை தான் இவங்க வந்து பேசுவாங்க, சென்னையை தவிர்த்து வேற எந்த ஊரில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற பேர் நமக்கு இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த எபிசோடு. இதில் நாங்கள் என்ன காட்ட போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்க நம்ம டிராவல் பண்ணுறப்ப ஒரு சில இடங்களில் இவங்கள மாதிரி ஆளுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். அங்கே என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குன்றதை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். பொதுவாக பஸ்ஸில் போகிறது கஷ்டம், ஆனால் அதுவே நைட்டில் போனால் ஈஸி, தூங்கிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு நினப்பீங்க. அந்த எண்ணத்தில் தீய வச்சு கொளுத்துறதுக்குன்னு ஒரு சில ஹோட்டல்காரங்க தெரியுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை எழுப்பி விடுறதுக்குன்னு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. வீணாக போன சமணப்பு பாட்டில், கக்கூசுக்குள்ளே கிடந்த ஃபினாயில் பாட்டில்னு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஏதோ மியூசிக் டைரக்டர் ரேஞ்சில் நொட்டு நொட்டுன்னு சன்னலில் தட்டிக்கிட்டே வருவாங்க. அதை கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அதை நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். பஸ்ஸு 10 நிமிஷம் நிற்கும், சாப்பிட்றேன் சாப்பிட போ, டீ குடிக்கணும் டீ குடிக்க போ, பாத்ரூம் போகிறோம் பாத்ரூம் போ 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 போ. ஏய் என்னடா சாப்பிட போயா, ஒரு 2 மணிக்கு நே சாப்பிட்றது, அப்போ பாத்ரூம் போ. பாத்ரூம் வரலையே. இங்கே பாரு மரியாதை ஏஞ்சு போயிரு, இல்லைன்னா பஸ்ஸில் தீ வச்சு விட்ருவேன் பார்த்துக்க. திரும்பி மட்டும் இப்போ எப்படி எழுந்திருக்கேன் மேடம், போ. ஏண்டா சாப்பிடிக்கிறீங்க, பாத்ரூம் போடா. இந்த கேட்டகரியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஹெச்சிஎல் காக்னிசென்ட் கம்பெனி மாதிரி, நீ அட்மினுக்கு போ, நீ ஹெச்ஆருக்கு போகணும் ஆள் பிரித்து விடுற மாதிரி, நீ பாத்ரூமுக்கு போ, நீ சாப்பிட்றதுக்கு போகணும் பிரித்து விட்றாங்க. இது என்ன கதைங்கிறத நீங்களே பாருங்கள். வா 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 வா, சாப்பிட போகிறோம்லாம், சாப்பிட போ சாப்பிட போ, சாப்பிட போ, வேமா போ போ, சாப்பிட போ சாப்பிட போ 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 போ, சாப்பிட போ போ. எவ்வளோ நேரம் போ, அண்ணே ஹோட்டலுக்கு ஃபுல்லாகிடுச்சு. அப்படியா, பாப்பா பாப்பா போ, நீ பாத்ரூம் போ போ போ. ஆ பாத்ரூம் போ, பாத்ரூம் போ. சார் பாத்ரூம் வரல சார், பாத்ரூம் வரலையா? அந்த டீ கடை இருக்குது, சேட்டா கடையில் போய் டீ குடிச்சின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குரல் குந்தாண்டி எல்லாம் வெளியே வந்துடும். போ போ போ, கொஸ்டின்னு சாப்பிட போ சாப்பிட போ, டீ சாப்பிட்றேன் டீ சாப்பிடு, உனக்கு என்ன வேணும்? சரி இம்புட்டு அட்டுவிலே பண்ணுறாங்களே, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம்டா அப்படின்ட்டு உட்காந்தா, அந்த சாப்பாட்டில் உப்பு உரப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, மான ரோஷமே இல்லாமல் போயிடுது. ஏன்னா வரவேன் போகிறவெல்லாம் ஏதோ ஓசியில் திங்கிற மாதிரியே நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற லந்துக்கெல்லாம் நம்ம அங்கனுக்குள்ளேயே ஒரு அரை கிரவுண்டு நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணி அதில் வர்ற நெல்லை வச்சே சமைச்சு சாப்பிட்டு வந்துடலான்ற அளவுக்கு நமக்கு தோணுது. என்ன சார் உங்களுக்கு வச்சுருக்கோம், தோசை கேட்டால் மசாலா தோசை இப்படி கொடுக்குறாங்க, திங்க முடியும் மனசை திங்க முடியுதா, எட்டி எட்டியாக பார்க்குறாங்க, வைத்தியார பழு சோதிசத்தை பழு சை கூப்பிடுமா, யாரா ஹோட்டல் ஓனது யாரும் வரானு பாருங்களேன் சார். சார் ஓகே சார், ஓகே சார். என்ன ஒன்றும் வச்சுருக்கீங்க சார், மசாலா தோசை கேட்டி? என்ன மசாலா தோசை இருக்குது, மசாலா தோசைமா ஊன இல்லாதது, தோசை வச்சு மசாலா உள்ள வச்சு மூடி தரணுமியா, என்ன வச்சு மூடி தின்றா? இல்லை சார் நீங்கள் மூடி வச்சு சாப்பிடுங்கண்ண முக்கிளாரி, நான் அப்போலேருந்து பார்த்துக்கிறீங்க ஹோட்டலில் நொட்ட சொல்கிறா, நல்லா ஏடிஎம் மிஷின் மாதிரி இருந்துக்கிட்டு இனிமான உடச்சி ஃபுல்லாகவே தூக்கலா. சரி இதெல்லாம் தான் இப்படி இருக்குது, ரெஸ்ட் ரூம் போகலாம்டா, சனியை விட்டு துணையலான்னு போனால் அங்கே இன்னொரு பெரிய கூத்து பண்ணுறாங்க. ஒரு காலத்துலலாம் சிங்கிள்ஸுக்கு இவ்வளவு, டபுள்ஸுக்கு இவ்வளவுன்னு வச்சுருந்தாங்க, இப்போ மொத்தமாக ட்ரிபிள்ஸ் ஆக்கி இம்புட்டுன்னு வச்சுருக்காங்க. பொது அப்படிங்கிறாங்க. ஏய் பின்னாடியோட போகிற காசு கொடுத்துருப்போ. எம்புட்டு 5 ரூபா. 5 ரூபாயா? ஆமாம். என்னங்க 2 ரூபா போட்டுக்கு போடல, நீங்கள் 5 ரூபா கேட்குறீங்க? இங்கே பார், நீ இதுக்குண்டு போயிட்டு இது அதான் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனால தான் 5 ரூபா தா. 5 ரூபா தர முடியாது. 5 ரூபா தர மாட்டியா? இப்போ எவ்வளோ தான் தருவா? 2 ரூபா வேணா தரேன். சரிதா, ஆனால் நானும் கூட வந்து பார்ப்பேன், கூட இதுக்கு போறியா இதுக்கு போறியான்னு பார்ப்பேன். யோ வேணாயா, நல்லா இருக்க அசிங்க போயா, வா 3 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம் வா. உள்ளே போனால் தான் ஜிக்கலு, சரி வெளியே போகலாமே அப்படின்ட்டு போனால், ஸ்காட்லாண்டி அடிக்கே சவால் விடுற மாதிரி இவங்க ஒரு ஸ்குவாட் ஒன்று வச்சுருக்காங்க. இவங்க என்ன கன்றாவி கருமாந்திரத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறாயின்றதை நீங்களே பாருங்கள். 5 ரூபாயா? 5 ரூபா பைத்தியாரப்ப, 5 ரூபா 5 ரூபாயா? எவனும் பார்க்கல. இப்படி பயந்து போய் ரோட்டுக்கு போனவன் பஸ்ல அடிவட்டி செத்தே போயிட்டான்.
எல்லாத்துக்கும் கடைசியா இந்த பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு இது எல்லாத்துலேயுமே சில பாட்டெல்லாம் போடுறாங்க, அந்த பாட்டெல்லாம் நீங்களே கேளுங்க. இந்த பாட்டெல்லாம் யாருக்கு போடுறாங்கன்னு தெரியல, எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, தமிழ் சினிமாவில் இந்த பாட்டு வந்திருக்கு அப்படின்னா அது என்ன படங்கிறத கீழே கமெண்ட்டுகளில் போட்டு விடுங்க. மொத்தத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி விடுங்க. இல்லை ஓ மோரே பார்த்தாலே பிடிக்கல, பொம்பளைகள்கிட்ட நகனட்டை பிடிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் திட்டுங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி போடாதீங்க, தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க லிங்க்கை. மொத்தத்தில் மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபை பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது நீலச்சட்டை தமிழண்டா. தரி மாரி தரி மாரி பிரேம் காணி முஜுகில் ஓடு ஜவாமை பயானாவா பாவே போலாடா.